தளபதி தான் சைலண்டாக இருப்பார். அவங்க ஃபேன்ஸாக இருக்கணும் இல்லையே, ஓரளவு தான் சைலண்டாக இருக்க முடியும். அவங்க வந்து இதனால டோட்டலாக டேமேஜ் தான் ஆகுறாங்க. பிக் பாஸில் வந்து ஏதோ சீனை போட்டு இருக்குது. நேரில் வந்தால் அவங்கள என்ன பண்ணுறதுக்கே ஒன்றும் இல்லைங்க. அவங்கள என்ன நம்ம பண்ணுறது? ப்ரோ யாராக இருந்தாலும் திட்டதானே ப்ரோ தோணும். நீ திட்டுறனா அதுக்குன்னு தளபதி தான் சைலண்டாக இருப்பார். அவங்க ஃபேன்ஸாக இருக்கணும் இல்லையே, ஓரளவு தானே சைலண்டாக இருக்க முடியும். லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவர் கூட அந்த மகேஷ் பாபு அவர் டேக் பண்ணாதுன்னு அந்த இதுலாம் பண்ணாங்க. அந்த மாதிரி தான் அவரால் அவங்க லெவலுக்கு இறங்கி வந்து பேச முடியாதுல்ல. இப்போது தளபதி ஃபேன்ஸு என்ன தான் அவங்க கம்முன்னு தளபதி கம்முன்னு இருந்தாலும் ஃபேன்ஸால் இருக்க முடியாதுல்ல, அதை நம்ம யோசிக்கணும். இல்லை அதுதான் அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு இன்னும் பாப்புலர் ஆகலை, ரொம்ப அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சான்ஸு எந்த ஒரு இதுவும் கிடைக்கல. ஸோ பெரிய ஆளுங்களை சொல்லி அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆக தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆக முடியுமா? எஸ் அது வந்து முடியாது. அவங்க வந்து இதனால் டோட்டலாக டேமேஜ் தான் ஆகுறாங்க. அவங்களுடைய நேமு எல்லாமே போயிடுச்சு. அதாவது வந்து ஒருத்தர் அவங்கள பற்றி அவங்கள நேரடியாக திட்டுறது வந்து வேறு விஷயம், அவங்க குடும்பத்தை பற்றிலாம் திட்டுறது தப்பு. அதுவும் அதுக்கு வந்து அந்த தகுதியே கிடையாது, அதெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. இப்போ தான் ஏதோ பிக் பாஸில் வந்து ஏதோ சீனை போட்டுன்னு இருக்குது. அதெல்லாம் விஜய் தளபதியை பற்றி பேசுகிற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. தளபதியெலாம் 50 படம் நடிச்சுக்கிறாரு, அவர் வேறு லெவலில். அவர் இது ஒன்றுத்துக்கு பிரோஜனம் இல்லாமல் அதையான் திட்டுறது நமக்கு கதை கிடையாது. அவர் நம்ம தளபதி எது அவர் திட்டினோம் உண்மையிலே கிளாமரா வருவாங்க. கிளாமர்லாம் இல்லை ப்ரோ, அவங்களே அவங்கள அப்படி நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க போடுற ட்ரெஸ் அதுலேருந்தே தெரியும். அவங்க வீடியோ போடுறது நார்மலாகவே போடலாமே, எதுக்கு எல்லாத்தையும் காமிச்சிட்டு போடணும்? இப்போ என்னென்னா அவங்க வீடியோ பார்க்கறத விட அவங்கள்ட பார்க்கணும் தான். அதுவும் ஒன்றுமே இல்லை, வேறு அவங்க வேறு இப்படி நின்று அப்படி நின்று போட்டுன்னு இருக்காங்க. அதுதான் மற்றபடி அவங்க ஃப்ரெண்டு கூட ஒருத்தவங்க சொன்னாங்க அண்ணா நகரில் இருக்குது, அவங்க அவங்க வந்து ரேம்ப் வாக்குனு அது எப்போ நடக்க வெஸ்ட்டு பேமெண்ட் தராத இஷ்யூ, அவங்க மேலே நிறைய கேஸ்லாம் இது அவங்க பிரச்சனையும் ஆகிட்டு இருக்குது. இதெல்லாம் தேவையில்லாமல் மற்றவங்களும் இழுக்கிறாங்க தான் எங்களுக்கு தெரியல. அது வந்து ரொம்ப பொறுமையாக இருக்காங்க அவங்க. இந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறதே பெரிய விஷயந்தான். தளபதியோட ரசிகர்கள் இந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறதே பெரிய விஷயந்தான். அவங்க ஒரு வார்த்தை தளபதிக்காக, தளபதியோட ஒரு வார்த்தைக்கு ஒசம் வெயிட் பண்ணுறாங்க அவ்வளோதான். அதெல்லாம் என்ன ப்ரோ சொல்கிறது, அது ஒரு ஆள், அதெல்லாம் பேசலாமா? தளபதி எப்படி இருக்காரு அவரை பற்றி அது பேசுறது என்ன இருக்கு? அதுக்கிட்ட தான் கற்றுக்கலாடா, இவன் இந்த மாதிரி நடிக்கிறாடா, நல்லா சூப்பர் மாடல், அதுவே சொல்லிக்குதுல்ல, அதுவே சொல்லிக்குது, சொல்லி நம்ப வைக்கிறதுல, எவ்வளோ பெரிய நடிப்பு அதெல்லாம். ஆனால் அவங்க இங்கேருந்து ஏதோ ஒரு மும்பை ஏதோ ஒரு ஊரில் இருந்தால் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நேரில் வந்தால் என்ன பண்ணி? நேரில் வந்தால் அவங்கள என்ன பண்ணுறதுக்கே ஒன்றும் இல்லைங்க. அவங்கள என்ன நம்ம பண்ணுறது? தான் இப்போ கொலைக்கான நாய் கொலைச்சின்னு தான் இருக்கும், அதை கல் எத்தாச்சின்னு நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது. அது கொலைச்சிட்டு அது பாட்டுன்னு போய் நான் கண்டுக்கலண்ணா, நம்மளுக்கு தான் அசிங்கம். அது பாட்டுன்னு இருக்கிற வரைக்கும் கத்தினேன்ட்டு அது பாட்டுன்னு ஓடிடும். அது கூட ஈக்குவலாக நம்மளால் போய் கத்த முடியாதுல்ல. நேர்லலாம் வந்து அவங்க கண்டிப்பாக அவங்க என்ன ஆவாங்கன்னே தெரியாது. தளபதியோட ரசிகர்கிட்ட மாட்டினாங்கண்ணா ரொம்ப ஒரு பொறுமையாக தான் இருக்காங்க. இந்த அளவுக்கு அவங்க இருக்கிறதே பெரிய விஷயந்தான். அதே மாதிரி இப்போது யார் ஒருத்தருமே அவங்க வந்து ஒரு ஒரு ஆள் ஆகுறாங்கன்னா அவங்க அவங்களே தன்னை பற்றி யாருமே சொல்லிக்க மாட்டாங்க, மொத்தவங்க தான் சொல்லணும். அவங்க வந்து அவங்களே அவங்கள பற்றி எல்லாமே சூப்பர் மாடல் எல்லாமே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் ரொம்ப ஒரு சீப்லெஸ்ஸாக இருந்துட்டுருக்காங்க. அவங்க எதோ சொல்கிறாங்க அவங்களுக்கு பெஸ்ட்டு அதெல்லாம் வருமானு தெரில, அதுதான் மெயின் ரீசனு. அவங்களுக்கு என்னென்னா இப்போது சான்ஸ் கொடுத்துட்டா கம்முன் ஆகிடுவாங்க, சான்ஸ் கிடைக்கலன்ட்டு தான் இவ்வளோ பண்ணிட்டு. ஆனால் இதெல்லாம் பண்ணால் சான்ஸ் கிடைக்குமான்னு தான் எனக்கும் தெரியல. இது எப்படி சொல்லிச்சுன்னா அந்த லைக் பண்ண உடனே தட்டி விடுங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.